Hi students, welcome to Benimax. In the video, we have 10th standard max refresher course, chapter 8, division of polynomials and GCD. This is answers. First is student activities. First question, divide this f of x by g of x using synthetic division method and find the quotient and the remainder. So, the f of x divide g of x by using synthetic division method. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து f of x given இருக்கு g of x கொடுத்திருக்காங்க இந்த f of x g of x ஆல டிவைட் பண்றோம் பை யூசிங் சிந்தெடிக் டிவிஷன் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த g of x ஆல தான டிவைட் பண்றோம் அந்த x minus 3 equal to 0 னு போட்டு x ஓட வேல்யூ என்ன வருது 3 இத ஃபைண்ட் பண்ணனும் ஓகே சோ அடுத்து சிந்தெடிக் டிவிஷன் பண்ணும்போது இப்படி போட்டுட்டு In the first இருக்கக்கூடிய அந்த பாலினோமியல் ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எழுதணும் கோஎஃபிஷியன்ட்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் சோ உங்க ஃபர்ஸ்ட் எதுவும் இல்லனா 1 இருக்கு அதை எழுதிக்கோங்க அடுத்து +3 இருக்கு அடுத்து +3 இருக்கு அடுத்து என்ன இருக்கு -9 எழுதிட்டீங்களா அடுத்து இந்த x ஓட வேல்யூ என்ன இருக்கு 3 இருக்கு அதை இங்க எழுதணும் ஓகே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதுல எப்பவுமே 0 போட்றணும் 0 போட்டுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி கீழ எழுதணும் 1 + 0 1 அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் 1 into 3 3 அத இங்க எழுதணும் ஓகே அடுத்து இது ரெண்டையும் என்ன பண்றோம் ஆட் பண்றோம் அப்ப என்ன வரும் 6 3 + 3 6 நெக்ஸ்ட் இதையே மல்டிப்ளை பண்ணனும் 3 8 சாரி 3 6 18 அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறோம் 21 இப்போ 3 into 21 என்ன வரும் 63 அத இங்க எழுதணும் இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இங்க கிரேட்டர் நம்பர் சைன் போட்டு டிஃபரன்ஸ் சைன்னா greater number sign போட்டு subtract பண்ணும் so என்ன வந்துரும் plus 54 so இதில் இந்த கடைசி இருக்கிறது தான் என்னது remainder இதுதான் என்னது quotient அப்ப நம்ம remainder என்ன எழுதணும் remainder 54 and quotient எப்படி எழுதணும் அப்படின்னா இது constant term இது x term இது x square term அப்படி எழுதணும் அப்ப 1 இருக்கிறனால 1 x square plus 6x plus 21 இதுதான் கோஷியன்ட் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சம் ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் 18 பி பவர் ஃபோர் கியூ கியூப் அண்ட் 45 பி கியூப் அண்ட் கியூ அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஜிசிடி ஃபைன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 18 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறோம் என்ன வரும் 3 டேபிளில் கொடுக்கலாமா 3 டேபிளில் என்ன வரும் 6 வரும் அகெயின் 3 டேபிள் என்ன வரும் 2 வரும் 2 டேபிள்னா 1 வரும் ஓகே அடுத்து 45 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறோம் 5 டேபிளில் கொடுத்தா 9 வரும் அடுத்து 3 டேபிளில் கொடுத்தீங்கன்னா 3 வரும் 3 டேபிளில் கொடுத்தா 1 வரும் ஓகே இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா 18 பி பவர் 4 கியூ கியூப் இருக்கு இல்லையா இதை எப்படி எழுதணும் பாருங்கள் 18 எப்படி எழுதலாம் 3 into 2 இருக்கு இல்லையா ஸோ 3 into 2 ஓகே அடுத்து என்ன எழுதுறேன் பி பவர் 4 கியூ 3 நெக்ஸ்ட்டு 45 பி கியூப் கியூ இருக்குது இந்த 45 எப்படி எழுதலாம்னா 3 into 5 இன்டு என்ன இருக்குது பி கியூப் கியூ இருக்குது இப்போ ஜிசிடி எழுதணும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இப்போ இந்த நம்பர்ஸில் பாருங்கள் இது ரெண்டும் காமனாக இருக்குது இதுவும் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது அப்போ ரெண்டுமே வரும் 3 into 3 வரும் அடுத்து இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதை எழுதணும் இங்கே எதுவும் இல்லைன்னா கியூக்கு பவர் 1 அப்போ பி பவர் 4 பி பவர் 3 அதில் லோயஸ்ட் பவர் எது பி பவர் 3 கியூ பவர் 3 கியூ பவர் 1 லோயஸ்ட் பவர் எது கியூ பவர் 1 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3 9 பி கியூ கியூ பவர் 1 இதுதான் என்னது ஜிசிடி நவ் தேர்ட் சம் Factorize the cubic polynomial by synthetic division method, okay? So, இப்போ நமக்கு given என்ன கொடுத்துருக்காங்களோ அதை f of x நான் எடுக்கிறேன் f of x equal to என்ன இருக்குது x cube minus 7x plus 6 இருக்கு ஓகே ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நான் 1 அப்ளை பண்ணுறேன் எக்ஸோட வேல்யூ என்ன போடுறேன் 1 போட்டு பாருங்கள் 1 cube அடுத்து மைனஸ் 7 into 1 7 1 cube 1 தானே 1 ப்ளஸ் 6 வருது இப்போ 1 + 6 7 7 - 7 0 வருது இங்கே 0 வருதா 1 போடும்போது அப்படின்னா எப்படி சிந்தெட்டிக் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துட்டு 0 வருது தேர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஓகே எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ
இங்க plus 1க்கு 0 வந்துச்சுனா minus 1 போடணும் ஓகே இஸ் எ ஃபேக்டர் இப்போ இதல சிந்தெடிக் டிவிஷன் பண்றோம் அடுத்து என்ன பண்ணனும்னா அந்த பாலினோமியல் இருக்குல இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இங்க எழுதணும் இப்போ x cubeக்கு கோஎஃபிஷியன்ட் 1 அடுத்து x square டம் இல்ல அதுக்கு என்ன போடணும் 0 x டம்ோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு minus 7 அடுத்து கான்ஸ்டன்ட் 6 ஓகே இத எழுதிட்டு அடுத்து இந்த 1 f of 1க்கு தான 0 வந்த அந்த 1 அங்க போடுறோம் ஓகே फर्स्ट எப்பவுமே இதுல 0 போட்றணும் 0 போட்டுட்டு இது ரெண்டே ஆட் பண்ணி கீழ எழுதுங்க 1 plus 0 1 அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 1 1 அத இங்க எழுதணும் ஓகே இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி எழுதுங்க 1 தான் வரும் சோ அடுத்து இதே மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 1 1 இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது என்ன வரும் minus 7 plus 1 அப்ப minus 6 வந்துரும் சோ அடுத்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்றோம் 1 into minus 6 minus 6 இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன வந்துரும் ரிமைண்டர் 0 வந்துட்டு ஓகே அப்ப அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த இருக்குல இதுதான் என்னது கோஷியன்ட் அதுல வர்றது அப்ப அதனுடைய ஃபேக்டர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன ஃபேக்டர் வந்திருக்கு x minus 1 அடுத்து இத நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்ப இது கான்ஸ்டன்ட் இது x டம் இது x ஸ்கொயர் அப்ப 1 இருக்கறனால 1 x ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 1x அப்ப x போடுங்க இங்க 1 போடாட்டல ஒண்ணு இல்ல மைனஸ் 6 இருக்கு ஓகே இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம் இது ஐ மெத்தட்லயோ டி மெத்தட்லயோ ஃபேக்டரைஸ் பண்றோம் இப்போ அந்த கான்ஸ்டன்ட்ட நான் இங்க எழுதிக்கிறேன் மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6 வரணும் அதே இத ஆட் பண்ணா அந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தானே இருக்கு அது வரணும் அப்ப என்ன வரும் 2 ஓம் 3 ஓம் போடலாம் பட் ஆட் பண்ணா 1 வரணும் ப்ளஸ் 1 வரணும் அப்ப இங்க மைனஸ் 2 ஓகே இப்போ மைனஸ் 2 இன்டு 3 மைனஸ் 6 3 மைனஸ் 2 1 அப்ப அடுத்து என்ன எழுதணும்னா இது x மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர் ஆல்ரெடி இருக்கு இங்க மைனஸ் 2 இருக்கறனால x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் இங்க என்ன இருக்கு ப்ளஸ் 3 சோ x ப்ளஸ் 3 another ஃபேக்டர் அப்ப இந்த கியூபிக் பாலினோமியலா இருக்கறனால கண்டிப்பா எத்தனை ஃபேக்டர்ஸ் வரும் 3 ஃபேக்டர்ஸ் திஸ் இஸ் தி ஆன்சர் ஓகே नेक्स्ट ग्रूप एक्टिविटी फर्स्ट सम एफ ऑफ एक्स कुड़तर कांगे जी ऑफ एक्स कुड़तर कांगे एन्ना पन्नुमा डिवाइड यूसिंग लॉन्ग डिविशन मेथड फाइंड द कोशियंट एंड रिमाइंडर केटर कांगे ओके सो इधर लॉन्ग डिविशन मेथड ले डिवाइड पन्नी आंसर अड़तरों सो इधर इप्पर डिवाइड पन्नुम बोधी एफ ऑफ एक्स जी ऑफ एक्स ले डिवाइड पन्नरों पे एन्ना पन्नुना द एफ ऑफ एक्स इनसाइड अड़तरों 2x पावर 4 अड़ते प्लस 6x क्यूब प्लस 4x स्क्वायर प्लस 3x प्लस 1 ओके आउटसाइड வந்து இத எழுதுங்க x स्क्वायर प्लस 2x प्लस 1 ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் டம்மை இந்த ஃபர்ஸ்ட் டம்மை டிவைட் பண்ணி பார்க்கணும் 2x பவர் 4 டிவைடட் பை x स्क्वायर இதல அப்ப அந்த x स्क्वायर இதல ஒரு x स्क्वायर போயிட்டனா ரிமைனிங் என்ன இருக்கும் x स्क्वायर அப்ப என்ன இருக்கு 2x स्क्वायर அத இங்க எழுதணும் 2x स्क्वायर இப்போ இந்த 2x ஸ்கொயர் ஆல இத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுறோம் ஓகே அப்ப 2 இன்டு 2x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் என்ன வரும் 2x பவர் 4 அடுத்து ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் 2x ஸ்கொயர் இன்டு 2x அப்ப 2 2s ஆர் 4 x இன்டு x ஸ்கொயர் x கியூப் அப்ப 4x கியூப் அடுத்து 2x ஸ்கொயர் இன்டு 1 2x ஸ்கொயர் நவ சேஞ்ச் தி சைன் ஓகே சைன் என்ன பண்றோம் சேஞ்ச் பண்றோம் அப்ப ஃபர்ஸ்ட் டம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இப்போ 6 minus 4 2 அப்ப 2x cube 4 minus 2 2 2x square நெக்ஸ்ட் பிரிங் தி நெக்ஸ்ட் டம் பிளஸ் 3x ஓகே நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டம் இந்த ஃபர்ஸ்ட் டம் டிவைட் பண்ணி பார்க்கறோம் அப்ப 2x cube டிவைடட் பை x square வருது இதில எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் கியூபில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிட்டுனா ரிமைனிங் எக்ஸ் இருக்கும் அப்போ என்ன இருக்குது 2x இருக்குது அந்த 2x இங்கே எழுதுகிறோம் ப்ளஸ் 2x இப்போ இந்த ப்ளஸ் 2x-ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 2x இன்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் 2x கியூப் அடுத்து ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் 2x இன்டு 2x என்ன வரும் 4x ஸ்கொயர் அடுத்து 1 இன்டு 2x 2x நவ் சேஞ்ச் த சைன் மைனஸ் 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 இப்போ ஃபஸ்ட்டு டம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் 2 மைனஸ் 4 என்ன வரும் மைனஸ் 2x ஸ்கொயர் 3 மைனஸ் 2 என்ன 1 ஸோ ப்ளஸ் 1x நெக்ஸ்ட் பிரிங் த நெக்ஸ்ட் லாஸ்ட் டம் ப்ளஸ் 1 ஓகே
இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், என்ன இருக்கு மைனஸ் டூ. இந்த மைனஸ் டூவை மேலே எழுதணும். இப்போ இந்த மைனஸ் டூவால் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் டூ இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டு டூ எக்ஸ், அப்போ என்ன வரும் மைனஸ் ஃபோர் எக்ஸ். ஓகே, அடுத்து மைனஸ் டூ இன்டு ஒன் மைனஸ் டூ. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம், அப்போ இங்கே ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ், அப்போ ஃபைவ் எக்ஸ். ஒன் ப்ளஸ் டூ, அப்போ என்ன வருது த்ரீ. இதுதான் என்னது ரிமைண்டர், அவ்வளோதான், இதோட முடிஞ்சது டிவிஷன். அப்போ ரிமைண்டர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரிமைண்டர் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. தென் கோஷியன்ட் என்ன வரும், மேலே வந்திருக்கு ஆன்சர். ஓகே, என்ன வந்திருக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ, இதுதான் ஆன்சர். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ, திஸ் இஸ் த ரிமைண்டர் அண்ட் கோஷியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம், ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் ஏ கியூப் மைனஸ் எயிட் கமா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஃபோர் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த ஏ கியூப் மைனஸ் எயிட்டை வந்து எப்படி எழுதலாம்னா, ஏ கியூப் மைனஸ் டூ கியூப் எழுதலாமா, டூ கியூப்னா எயிட்டு தான். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு ஃபார்மில் என்ன, ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள், ஏக்கு பதில் என்ன இருக்குது, ஏ தான், பியோட வேல்யூ டூ இருக்குது. அப்போ ஏ மைனஸ் டூ இன்ட்டு என்ன எழுதணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, அப்போ என்ன வரும் டூ இன்ட்டு ஏ, டூ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர், டூ ஸ்கொயர் என்னது ஃபோர். இதுதான் இதை ஃபேக்டரை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், இங்கே இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஐ மெத்தடில் இந்த கான்ஸ்டண்ட்டை மேலே எழுதுகிறோம். ஸோ ப்ராடக்ட் இது வரணும், ஆட் பண்ணால் அந்த மைனஸ் ஃபோர் வரணும். அப்போ டூ டூ சார் மைனஸ் மைனஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர், மைனஸ் டூவை மைனஸ் டூ ஆட் பண்ணால் என்ன வருது மைனஸ் ஃபோர் வருதா. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், ஏ மைனஸ் டூ, இன்னொன்று என்னது மைனஸ் டூ தானே, அப்போ ஏ மைனஸ் டூ. ஓகே, இப்போ இதுக்கு ஜிசிடி எழுதுகிறோம். ஜிசிடினா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது பார்க்கணும், எது மட்டும்தான் காமனாக இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான். ஸோ ஏ மைனஸ் டூ தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஜிசிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன், அதில் ஃபஸ்ட்டு சம், ஃபேக்டரைஸ் த கியூபிக் பாலினாமியல் யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கிவன் பாலினாமியல் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நீங்கள் ஒன் போட்டு பாருங்கள், அப்போ என்ன வருதுன்னா ஒன் கியூப் ஒன் தான் வரும், ஒன் ஸ்கொயர் ஒன் தான் வரும், ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ், அடுத்து டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எயிட். இதை ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், எயிட் ப்ளஸ் டூ டென், டென் ப்ளஸ் ஒன் லெவன், லெவன் மைனஸ் ஃபைவ்னால் என்ன வந்துடும் நமக்கு சிக்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ் வருது, நமக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும், அப்போ இது வரல. அடுத்து நான் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணி பார்க்குறேன், எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போட்டு பாருங்கள், அப்போ மைனஸ் ஒன் கியூப் என்ன வரும் மைனஸ் ஒன். அடுத்து எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா எக்ஸு ஸ்கொயர்னு வரும்போது அது ப்ளஸ் ஆயிரும், ஸோ மைனஸ் ஃபைவ். இங்கே மைனஸ் ஒன் போடுறோம் எக்ஸுக்கு, அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் எயிட் இருக்குது. இப்போ இந்த சேம் சைன் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம், என்ன வருது மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ ஆட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ஈக்குவல்ட்டு என்ன வந்துட்டு ஜீரோ வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போடும்போது, அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போடும்போது நமக்கு என்ன வருது ஜீரோ வந்துட்டு. ஸோ என்ன பண்ணுறோம் அடுத்து, சிந்தட்டிக் டிவிஷன், சிந்தட்டிக் டிவிஷனுக்கு இப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எழுதணும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஒன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஃபைவ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டூ, அடுத்து கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே எதுக்கு ஜீரோ வந்தது, மைனஸ் ஒன் தானே எக்ஸோட வேல்யூ, அதை இங்கே எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஜீரோ போட்டுடணும், எப்போவுமே ஜீரோ தான் போடணும். ஸோ ஒன் ப்ளஸ் ஜீரோ என்னது ஒன். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம், ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அதை இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள் சேம் சைன், ஸோ கீப் த சைன் அண்ட் ஆட் த நம்பர். ஸோ இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், ஒன் இன்டு சிக்ஸ் சிக்ஸு, இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள் எயிட். அப்படின்னா அடுத்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட்
minus 8. இப்ப இது ரெண்டே ஆட் பண்ணுங்க என்ன வந்துட்டு 0. இப்ப இங்க இது 0 வந்துட்டு. சோ அப்ப நம்ம ஆல்ரெடி x க்கு என்ன போட்டுறோம் minus 1 போட்டுறோம் அதுக்கு 0 வந்திருக்கு அப்படிதானே. அப்ப ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் எழுதணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இத எழுதணும் x minus 1 ஒரு ஃபேக்டர். ஓகே அடுத்து அதாவது இங்க minus 1 வந்திருந்தனா அங்க plus 1 போடணும். ஓகே x plus 1 அப்படினாதான் x ஓட வேல்யூ என்ன வரும் minus 1. அப்ப x plus 1 இஸ் எ ஃபேக்டர். அடுத்து இத வந்து ஒரு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றோம். இது கான்ஸ்டன்ட், இது x, இது x ஸ்கொயர். அப்ப என்ன வரும் x ஸ்கொயர் minus 6x plus 8. இப்ப இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்றோம். இந்த கான்ஸ்டன்ட் இங்க எழுதணும், இந்த இத என்ன எழுதணும் x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க எழுதுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், அந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன வரணும் மைனஸ் 6 வரணும். அப்போ 2 4 சார் என்ன வரும் 8 வரும். 2 4 சார் 8 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரும்னா போத் வேல்யூ என்ன இருக்கணும் -2 -4 இருக்கணும். ஓகே அப்போ இப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இங்கே -2 இருக்கிறனால எப்படி எழுதணும் எக்ஸ் -2. அடுத்துங்க -4 தானே இருக்கு, அப்போ எக்ஸ் -4 இதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், டிவைட் திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸை உள்ளே எழுதுகிறோம். 3x³ + 5x² - 3x - 7. இங்கே என்ன எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 2. ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ 3x³ / x² போடுங்க. இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் போயிடும், ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ 3x அதை மேலே எழுதணும். ஓகே இப்போ இந்த 3x-ஐயும் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 3x·x² என்ன வரும் 3x³. அடுத்து இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ். 3x·5x 3 5 = 15. x·x என்ன எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 15x². அடுத்து ப்ளஸ் இன்டு ப்ளஸ் தான் வரும் 2 × 3x 6x. நவு சேஞ்ச் த சைன், மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் சைன் என்ன ஆகும் மைனஸ் சைன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல். 5 + 15 என்ன வருது 20. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுட்டு ரெண்டு என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ 9x. நெக்ஸ்ட்டு பிரிங் த லாஸ்ட் டேர்ம் -7. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 20x² / x². x² கேன்சல் ஆகிரும், என்ன இருக்குது 20. அந்த 20 இங்கே எழுதுகிறோம். இப்போ இந்த 20-ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 20 × x² 20x². அடுத்து 20 × -5x - 20 × 5 என்ன 100 100x. நெக்ஸ்ட்டு 20 × 2 = 40. அப்போ +40. நவ் சேஞ்ச் த சைன், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். நவ் ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல். இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணணும். 100 - 9 என்ன வரும் 91x. இப்போ இதில் வந்து ரெண்டுமே சேம் சைன். அப்போ கீப் த சைன் அண்ட் ஆட் த நம்பர்ஸ். அப்போ 47. இப்போ டிவைட் பண்ணி முடிஞ்சுது. ஸோ இது ரிமைண்டர், இது வந்து என்னது கோஷியன்ட். ஓகே அப்போ ரிமைண்டர் என்ன எழுதணும் =91x - 47. கோஷியன்ட் என்ன, கோஷியன்ட் =3x + 20. ஓகே தேர்ட் சம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கிவன் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட். ஓகே ஸோ இப்போ இதை சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது கொடுத்துருக்க இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா அதை 2x + 1 = 0 போட்டு அதுலேருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2x = இந்த +1 இங்கே வரும்போது -1. x = அப்போ என்ன வருது -1/2. இதை வச்சு தான் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இன்சைடு வந்து இதை எழுதுகிறோம். இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2, அடுத்து 4, தென் 5, அடுத்து 6. இந்த எக்ஸ் வேல்யூவை இங்கே எழுதணும் -1/2. ஓகே
फर्स्ट इधर ये पोमे इन्हें दाम बोलनों जीरो इप्पन द टू प्लस जीरो ऐड पढ़ेंगे टू वरो अर्थी इधर दे मल्टीप्लाई सो मल्टीप्लाई पढ़ रहे माइनस वन बाय टू इन्टू टू 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 कैंसिल आए रहे नवरो माइनस वन अंदर माइनस वन नंगे ले दोनों सो इप्पन इधर दे ऐड पढ़ेंगे फोर माइनस वन एन्ना उन्दरों थ्री वंदरों इप्पन इधर दे मल्टीप्लाई अब माइनस वन बाय टू इंटू थ्री इप्पन कैंसिल पढ़ना मुड़िया था सो मल्टीप्लाई माइनस वन इंटू थ्री माइनस थ्री डिवाइडेड बाय टू आधे गेड़ दरे माइनस थ्री बाय टू इप्पन इधर दे ऐड पढ़ रहो अब फाइव माइनस थ्री बाय टू रखा अब इधर सिंपलीफाई पढ़ना इन औरों टू फाइव सा टेन टेन माइनस थ्री सेवन सेवन बाय टू इप्पन द सेवन बाय टू एंगल दोनों इधर ले दोनों सेवन बाय टू इप्पन इधर दे मल्टीप्लाई पढ़ रहो माइनस वन बाय टू इंड सेवन बाय टू माइनस वन इंड सेवन माइनस सेवन टू टू सर फोर एन वन दरके माइनस सेवन बाय फोर वन दरके सो इधर इंगे ले दोनों माइनस सेवन बाय फोर इप्पन इधर दे ऐड पढ़ रहो अबे इन्हें रके सिक्स माइनस सेवन बाय फोर इधर दे मल्टीप्लाई पढ़ेंगे सिक्स फोर सा ट्वेंटी फोर माइनस सेवन रके अबे इन्हें उन्दरो सेवेंटीन बाय फोर इधर दा इंगे ले दोनों सेवेंटीन बाय फोर இது வந்து என்னது கோ ரிமைண்டர் இது கோஷியன்ட் அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு செவன்டீன் பை ஃபோர் இது கோஷியன்ட் எழுதணும் ஸோ கோஷியன்ட் எழுதும் போது எப்படி எழுதணும்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை டூ இருக்கா அப்போ இது எப்படி போடணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ போட்டுட்டு இதை அடுத்து எழுதுகிறோம் இது கான்ஸ்டன்ட் இது என்னது எக்ஸ் டேர்ம் இது எக்ஸ் ஸ்கொயர் அப்ப டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் செவன் பை டூ இருக்கு ஓகே இது வந்து கோஷியன்ட் இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் டூ இன்டு எக்ஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ வரும் இல்லையா இன்ட்டு என்ன இருக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் செவன் பை டூ இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த டூ இங்கே உள்ள எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் வரும் அப்போ என்ன வந்துடும் டூ பை டூ கேன்சல் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பை டூ எக்ஸ் ப்ளஸ் என்ன வரும் செவன் பை ஃபோர் திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே நான் ஃபோர்த்து சம் ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் டூ பாலினாமியல் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஜிசிடி ஓகே ஸோ ஜிசிடி ஃபைன் பண்ணும்போது இது ரெண்டுமே என்னது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம் ஓகே இதை ஃபஸ்ட்டு நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் இது என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்போ சிக்ஸ் எப்படி எழுதிக்கிட்டனோ ப்ராடக்ட் வந்து சிக்ஸ் வரணும் அதை எது ஆட் பண்ணால் என்ன வரணும் ஃபைவ் வரணும் அப்போ என்ன வரும் டூவும் த்ரீயும் போடலாம் டூ த்ரீ சா சிக்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் வந்துட்டா இப்போ எழுதுகிறோம் ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம் இங்கே வேரியபிள் பி இருக்கிறதுனால பி ப்ளஸ் டூ ஒரு ஃபேக்டர் அடுத்து பி ப்ளஸ் த்ரீ அனதர் ஃபேக்டர் ஓகே அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் டுவெல் இருக்குது மல்டிப்ளை டுவெல் வரணும் ஆட் பண்ணால் என்ன வரணும் செவன் வரணும் ஓகே அப்போ த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் ஓகே ஸோ அப்போ என்னெல்லாம் வருது பாருங்கள் பி ப்ளஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் ஃபோர் இது ரெண்டும் வந்திருக்கு இப்போ ஜிசிடி எழுதுகிறோம் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எது இது ரெண்டும் தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு அப்போ ஆன்சர் என்ன பி ப்ளஸ் த்ரீ இஸ் த ஜிசிடி ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம் ஃபிஃப்த்து சம் ஜிசிடி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லை மூணு டேர்ம்ஸ் இருக்குது மூணுலேயும் எதுவுமே என்ன இல்லை காமனாக இல்லை அப்படின்னா ஜிசிடி என்ன எழுதணும் ஒன் ஓகே திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ